श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। गोदावर्याः प्रवाहो विलसति यदुपार्श्वती योजनैक प्रादुर्भूत्वतमभूत्या निशजनितमहे शिलधिक्षेत्रधाम्नि सर्वजातीय वन्देर्विविधजन पदादागतैः स्तूयमानः। पूर्णब्रह्मै साक्षात् विजयति भुवनम् पावयन साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री साई सस्सरिदम ओविगल करुतुरै अध्यायम 4 समर्थ साई शीरडीले अवतरितल 81 முதல் 100 வரை ஓவிகள் கருத்துரை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். எவருக்கு பண்டரிநாதனின் மீது பக்தி, அந்த பகவத் பக்தரின் கூற்று அப்படித்தான். அங்கு பாமரனின் அனுபவம் என்ன? கேட்பவர்கள் மட்டுமே உணர வேண்டும். பகவத் பக்தரான கௌலிபுபாவினுடைய உரை இது. அவரே பண்டரிநாதனுடைய சிறந்த பக்தர். அதே பண்டரி பக்தரான கௌலிபுபாவினுடைய வார்த்தைகள் இவை. என்னை போன்ற முட்டாளுடைய பக்தி எவ்வளவு காலம் நீடிக்கும்? என் அனுபவம் அவர்களுக்கு என்ன முக்கியம்? இந்த விஷயத்தை கேட்பவர்களே உணர வேண்டும். நிறைய நாம ஜப சங்கீர்த்தனம் நடத்துவார். அல்லாஹ் மாலிக் ஜபத்திற்காக முடிவில்லாமல் நாம சப்தாகம் செய்து வைப்பார். இரவும் பகலும் தன்னுடைய முன்னால் நாம சப்தாகம். கோவிலிலே நாரத வீணையை எடுத்து நில்லாமல் நாத பிரம்மனின் தாளத்திலே ஹரியினுடைய நாமத்தை உச்சரித்தல். பாபா நாமத்தை ஜபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அல்லாஹ் மாலிக் என்ற பெயர் அவர் வாயிலிருந்து தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். பாபா நீண்ட ஹரிநாம ஜப வார்த்தை நடத்தி வந்தார். பாபா இரவும் பகலும் ஹரியினுடைய நாமத்தை தியானம் செய்து வந்தார். தாஸ்கனுவிற்கு ஒரு முறை அனுமதி கொடுத்தார் நாம சப்தாக ஏற்பாடு செய்ய. கனுதாஸ் பாபாவிடம் கூறினார் விட்டல் தோன்ற வேண்டும் என்று. பாபா ஒருமுறை தாஸ்கனுவுக்கு ஹரிநாம சப்தாகத்தை செய்யும் கட்டளையிட்டார். கனுதாஸ் பாபாவின் முன் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஹே பகவான் சாய்நாத், ஹரிநாம ஜபவாரம் முடிந்தவுடன் பண்டரியினுடைய பாண்டுரங்கம் இங்கு தோன்ற வேண்டும். பின்னர் பாபா அவரது மார்பை தொட்டார். தாஸ்கனுவை பார்த்து குறிக்கோளாக கூறினார், ஆமாம் ஆம், விட்டல் வடிவம் கண்டிப்பாக தோன்றும், பக்தர்கள் அனுதாபத்துடன் இருக்க வேண்டும் என்றார். பின்னர் பாபா தம் மார்பின் மீது கை வைத்து விட்டல் நிச்சயமாக தோன்றுவார், பக்தர் உறுதியுடன் மட்டுமே அவரை அழைக்க வேண்டும், பக்தர்களுக்கு நம்பிக்கையும் தீவிர ஆர்வமும் இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினார். டாகூர்நாத்தினுடைய டங்கபுரி அல்லது விட்டல் ராயருடைய பண்டரிபுரி இதுதான் ரன் சேட்டினுடைய துவாரகா நகரம். தரிசனத்திற்கு வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. டகோர்நாத் டங்கபுரி குஜராத் மாநிலத்தில் உள்ள கேடா மாவட்டத்தில் உள்ள டாகோர் என்ற கிராமத்திலே ரன் சோதடாய் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா கோவில் உள்ளது. இது டங்கோர்நாத் என்று அழைக்கப்படுகின்றது. துவாரகா நகரி குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகாவிலே ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் உள்ளது. பாபா கூறினார், டகோர்நாத்தினுடைய டங்கபுரி என்றால் டகோர் நகரம் என்றும், விடுராயினுடைய பண்டாரி ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய துவாரகா ஷீரடியிலே மட்டுமே உள்ளது. இதற்காக வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. என்ன தனிமையிலிருந்து எழுந்து விட்டல் வேறு எங்காவது எழுந்து வந்து விடுவாரா? பக்தரின் அன்பிலே முழுதும் நனைந்து தோன்றி இங்கே இருப்பாரா? விட்டல் வெளிப்படையாக ஏதேனும் ரகசியமான இடத்திலே தோன்றுவாரா? பக்தர்களின் உணர்வுகளும் அன்பும் தீவிரமானதாக இருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த ஷீரடியிலே தோன்றுவார். அவர் தனிமையில் இருந்து எழுந்து விரைவிலே வரப்போகின்றார். புண்டலிக் தந்தையினுடைய சேவையை செய்து தேவாதி தேவர்களை மறந்துவிட்டார். புண்டலிக்கில்
அந்த பக்தி பாவத்தை கண்டு விட்டல் ஒரு செங்கலின் மீது ஓய்வெடுத்தார். பக்த புண்டலிக் தனது பெற்றோருக்கு மிகுந்த பக்தியுடன் சேவை செய்தார். காணக்கூடிய தெய்வங்களின் கடவுளாக பாண்டுரங்க விஷ்ணுவும் தனது பெற்றோரிடம் அவரது உயர்ந்த பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பெற்றோர்களினுடைய சேவையிலே மூழ்கியிருந்த புண்டலிக் ஒரு செங்கல்லை பக்கத்திலே வைத்து கொண்டு, நான் உங்களை பிறகு சந்திக்கின்றேன், முதலில் என் பெற்றோரின் அத்தகைய வேண்டுகோளை நான் சேவையை முடித்து விடுகின்றேன் என்றார். அதுவரை நீங்கள் இந்த செங்கல்லிலே ஓய்வெடுங்கள். அவர் அத்தகைய வேண்டுகோளை விடுத்தார். கடவுளும் அந்த செங்கலின் மீது நின்று தனது பெற்றோருக்கு பக்தன் புண்டலிக்கினுடைய சேவை முடியும் வரை காத்திருந்தார். செங்கல் மீது பண்டரிநாதன் ஓய்வெடுத்தார். இறுதியிலே வாரம் முடிந்ததும் கணுதாஸ் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஷீரடியிலேயே விட்டல் தரிசனம் கிடைத்தது. பாபா வாக்கை நிறைவேற்றினார். ஹரிநாம வாரம் முடிந்த பிறகு பாபா நேரடியாக தாஸ் கனவுக்கு விட்டல் தரிசனம் செய்ய நேரடி அனுபவத்தை எப்படி காட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. ஒருமுறை காக்கா சாஹேப் தீக்ஷித் விதிகளின்படி காலை குளியலுக்கு பிறகு தியானம் செய்ய உட்கார்ந்திருந்த பொழுது விட்டலினுடைய தரிசனம் கிடைத்தது. அதன் பிறகு பாபாவின் தரிசனத்திற்கு அவர் செல்வது வழக்கம். பாபா அவரிடம் கேள்வி கேட்டார், விட்டல் பாட்டியில் வந்தாரா, நீங்கள் அவரை சந்தித்தீர்களா? அன்றைய தினம் சிறிது நேரம் கழித்து காக்கா சாஹேப் தீக்ஷித் பாபாவை பார்க்க மசூதி மாய்க்கு சென்ற பொழுது பாபா காக்காவை பார்த்து விட்டல் பாட்டியில் வந்தாரா என்று கேள்வி கேட்டார். அதாவது பாண்டுரங்கனை தரிசனம் செய்ய அல்லவா இந்த விட்டல் ஒரு பெரிய ஆள் தப்பித்து ஓடிவிடுவார், ஒரு அசையாத திரிகையின் முன் அடித்தது போல பார்வையிலே படாமல் ஓடிவிடுவார். ஒரு கணம் கூட அரிதானது. மேலும் பாபா கூறினார், பாண்டுரங்க கடவுள் மிகவும் சஞ்சலமான மற்றும் நிலையற்றவர். வலுவான பக்தியுடன் அவரை பக்தியின் முளையிலே கட்டி உங்கள் இதயத்திலே நிலைத்திருக்க செய்யுங்கள். அவரை தொடர்ந்து தியானியுங்கள். அவர் எப்பொழுதும் மனதினிலே அமர்ந்திருக்கட்டும். சிறிய கவனக்குறைவு இருக்கும் இடத்திலே அவர் எந்நேரத்திலும் உங்களை விட்டு வெளியேறுவார். காலை வேளையிலே சம்பவம் நடந்தது. மதியத்திற்கு பிறகு சபையிலே தொடர்ந்து மற்றும் பலவற்றை பார்க்கவும் ஆடம்பரமான விட்டல் தரிசன விழா. காக்கா சாஹேப் காலையிலே இந்த உணர்வை பெற்றார். அதன் பின் மதியம் மீண்டும் ஒருமுறை விட்டல் தரிசனம் பெற்றார். பண்டரிபுர விட்டோபாவினுடைய 5x25 ஓவியங்களின் தொகுப்பு வெளியூரில் இருந்து ஒருவன் இங்கு விற்க வந்தான். அதே நாளிலே மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு வியாபாரி பண்டரிபுரினுடைய விட்டலினுடைய 5x25 ஓவியங்களை விற்க ஷீரடிக்கு வந்தான். காலையிலே தியானத்தின் போது வந்த வடிவம் அதுபோல உண்மையான பிரதியாக இருந்தது. மச்சம் பார்த்த தீக்ஷித் ஆச்சரியப்பட்டார். பாபாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அன்றைய தினம் தியானம் செய்யும் போது மனதிலே தோன்றிய விட்டல் வடிவம் அந்த ஓவியங்கள் அதன் பிரதியாக இருப்பது போல இருந்தது. அந்த ஓவியங்களை பார்த்த தீக்ஷித் காக்காவுக்கு ஆச்சரியம் கலந்த ஆர்வத்திலே உணர்வுகள் மகிழ்ச்சியிலே மூழ்கியது. தீக்ஷித் உணர்ச்சியிலே மூழ்கியிருந்த போது வியாபாரிக்கு பணம் கொடுத்தார். ஒரு ஓவியத்தை வாங்கினார். அதை தன் வழிபாட்டு அறையிலே வைத்தார். பின்னர் தீக்ஷித் காக்கா அந்த வணிகரிடம் அன்புடன் ஒரு படத்தை வாங்கி அவர் வசிக்கும் இடத்தில் உள்ள வழிபாட்டு அறையில் நிறுவினார். விட்டல் வழிபாட்டுக்கு சாயினுடைய மரியாதை. இன்னொரு அழகான கதை கேளுங்கள் பக்தர்களே, மிகவும் இனிமையானது, மனத்திலே நிரம்பிடும் பேரின்பம். விட்டல் வழிபாட்டிலே பாபா மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். இந்த கருப்பொருளின்படி மற்றொரு அழகான மற்றும் இனிமையான லீலையை கவனமாக கேளுங்கள். பகவத்ராவ் ஷீர்சாகர், அவருடைய தந்தை விட்டல் பக்தர், அடிக்கடி பண்டரிபுரம் ஒவ்வொரு ஆண்டும் யாத்திரை செய்பவர். ஸ்ரீ பகவத்ராவ் ஷீர்சாகர் என்ற பாபாவினுடைய பக்தர் பாண்டுரங்கனை தரிசிக்க ஆண்டுதோறும் பண்டரிபுரமும் செல்வது வழக்கம். அவர் தினசரி நியமப்படி பண்டரிபுரம் அடிக்கடி வந்து செல்வார். விட்டல் சிலையை வீட்டிலே வைத்திருந்தார். தந்தை பஞ்ச பூதங்களில் கலந்த பிறகு பூஜா நைவேத்தியம் செய்வதை நிறுத்திவிட்டார். சடங்குகள் திதியை கூட அவர் மறந்துவிட்டார். வீட்டிலே விட்டல் சிலையை வைத்து வழிபட்டார். ஆனால் தந்தையின் மறைவிற்கு பிறகு பாண்டுரங்கனினுடைய வழிபாடு அவரால் நிறுத்தப்பட்டது. பகவத்ராவ் தந்தை ஆண்டு சடங்கு முதலிய தினசரி சடங்குகளை கூட அவர் செய்யவில்லை. யாத்திரை பற்றிய விவாதம் மறந்து போனது.
பகவத் ராவ் ஷீரடிக்கு வந்தவுடன் பாபா அவரினுடைய தந்தையை நினைவு செய்ய வைத்தார். என் நண்பன் என்று சொல்லத் தொடங்கினார். மேலும் பண்டரியின் யாத்திரை பற்றி எந்த விவாதமும் இல்லை. பகவத் ராவ் ஷீரடிக்கு வந்தபோது பாபா பகவத் ராவினுடைய தந்தையை நினைவு கூர்ந்து அவர் என்னுடைய நண்பர் என்றார். அவன் என் அந்த நண்பனின் மகன். அதனால்தான் நான் அவனை இங்கு இழுத்து கொண்டு வந்தேன். நைவேத்தியமும் இவன் வழங்குவதில்லை, எண்ணெயும் வேக வைக்கின்றான். மேலும் பாபா கூறினார், இவன் எனது நண்பரின் மகன், அதனால்தான் ஷீரடிக்கு இழுத்து கொண்டு வந்துள்ளேன். அவன் விட்டலுக்கு நைவேத்தியம் எடுப்பதில்லை, எண்ணெயும் பட்டினியுடன் இருக்கச் செய்கின்றான். விட்டலையும் பசியோடு வைத்திருந்தான். இதற்காக ஷீரடிக்கு அழைத்து வரப்பட்டான். அதை இப்போது ஞாபகப்படுத்த பூஜையிலே ஈடுபடுத்த பாபா சொன்னார், அது பாண்டுரங்கனையும் பசியுடன் வைத்திருந்தது, அதனால்தான் அவனை இப்போது ஷீரடிக்கு அழைத்தேன். இப்போது நான் அவனை அவனுடைய வீட்டின் பக்தி மரபை நினைவுகூரச் செய்வேன். மேலும் பிடிவாதமாக அவனை பக்தி மார்க்கத்திலே வைப்பேன். அத்தியாயம் 4 சமர்த்த சாயி ஷீரடியிலே அவதரித்தல் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலும் கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.